வெல்கம் பேக் டு சத்யம் சமையல். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாழைத்தண்டு தான். ஸோ அந்த வாழைத்தண்டில் ஒரு ஆரோக்கியமான சூப் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சஞ்சீவன் செஃப் பே சாந்தகுமார், இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்க்க போகிறது வாழைத்தண்டு சூப். இன்றைக்கி வாழைத்தண்டு சூப்பு உள்ள பொருளை பார்க்கலாம். வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சது, வாழைத்தண்டு அரைச்சி வச்சது, அரோட்டி மாவு, பால், பெப்பர், சால்ட்டு, பட்டர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ரே பண்ண பற்ற வச்சுட்டு சூடாக வர பார்த்துட்டு சூடாக வரணும்னா பட்டரை ஊற்றவும். தேவையான அளவு பட்டரை போட்டு கட் பண்ண வாழைத்தண்டை போடவும். இது வீட்டில் கூட செய்து பார்க்கலாம். நல்லா பட்டரில் நல்லா ப்ரே பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு இது கிண்டணும். இது அப்புறமேட்டு வாழைத்தண்டை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணியில் ஊற்றி அரைச்சி நம்ம வெடிகட்டி இதை வச்சுருக்கணும். இது ஆனவுடனே இதை ஊற்றவும். இது கொதிக்கிற அளவு பார்த்து சிறிதளவு உப்பு, சிறிதளவு உப்பு போட்டு கிண்டிட்டு கொஞ்ச நேரம் இருக்கணும். இது வீட்டில் கூட ரெடி பண்ணி பார்க்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டோனுக்கெல்லாம் நல்லது இது. வாரத்தில் ஒரு நாள் வீட்லேயே செய்து பார்க்கலாம். ஈஸியான முறை இது. பெப்பர் போடலாம், தேவையான அளவு பெப்பர். இங்கே செஞ்சிவனத்துலேயே சொல்லப்போனால் ஸ்பெஷலான இது சூப்பு. இது சொல்லலாம், இது வீட்லேயே செய்து சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு, ஸ்டோனுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது. இது நல்லா கொதிக்கணும். நல்லா வீட்டில் கொதிக்கிட்டுனா, வேறு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து செஞ்சிவனம் சொல்ல போனோன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் யூஸ் பண்ணுறதில்ல, அரோட்டி மாவு தான் யூஸ் பண்ணுறது. இங்கே நல்லா கொதி வந்தவுடனே ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கணும். நல்லா ஸ்லோ ஃபயரில் ஆனோடனே அரோட்டி மாவு தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரோட்டி மாவு கரைச்சிக்கணும். தேவை அளவுக்கு ஊற்றிக்கணும். அரோட்டி மாவு தேவையான அளவு ஊற்றிட்டு கிண்டணும். இந்த வாழைத்தண்டு சூப்பு வந்து கொஞ்சம் திக்கு, கொஞ்சம் திக்கு இல்லாமல் லிக்யூடாக இருந்து அரோட்டி மாவு கரைச்சி ஊற்றணும். இது லாஸ்ட்ல என்ன ஆகும், நல்லா பாயில் ஆகிட்டு ஃபினிஷ் என்ன செய்யணும், பால் எடுத்து ஊற்றணும். பால் ஊற்றணும். இதான் வாழைத்தண்டு சூப்பு. இதை நீங்கள் வீட்டில் செய்யலாம். நல்லா கொதிக்க வச்சுன்னு பால் ஊற்றினோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்வ் பண்ணலாம். இது வீட்டில் கூட ரெடி பண்ணலாம். இது சூப்பு ஸ்டோனுக்கெல்லாம் நல்லது. இது ஸ்டோனுக்கு பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் தான் சாப்பிட நல்லது தான். இது வாழைத்தண்டு சூப்பு நீங்கள் வீட்லேயே செய்து பாருங்கள். இப்போ சூப்பரான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சத்யம் சமையல் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.